மட்டுமல்ல இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து சக்தி டிவியினுடைய நேயர்களுக்கு எங்கள் எல்லோருடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கின்றேன். சக்தி டிவி இம்முறை புத்தாண்டையொட்டி ஒரு பட்டிமண்டபத்தை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. இன்றைய பட்டிமண்டபங்கள் எல்லாம் பெரும்பாலும் நகைச்சுவை நிகழ்ச்சிகளாக மாறிவிட்ட நிலையில் அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஆராய வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்தது என்பது பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். இன்றைய பட்டிமண்டபத்திலே இன்றைய உலகின் தவறுகளுக்கு பெரிதும் காரணமாவது எது என்று இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாதிட வந்திருக்கிறார்கள். ஒன்று அறிவு பிறழ்வே என்று ஒரு பகுதியினரும், உணர்வு பிறழ்வே என்று மற்றொரு பகுதியினரும் சொல்ல தலைப்படுகிறார்கள். முதற்கண், இன்றைய உலகு தவறாகத்தான் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய உலகின் தவறுகளுக்கு என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய உலகின் தவறுகளுக்கு என்றால் முன்னைய உலகிலும் தவறுகள் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். தவறில்லாத உலகம் என்று ஒரு உலகம் என்றைக்கும் இருக்காது என்பது தெளிவான விஷயம். ஆகவே இன்றைய தவறுகளுக்கு எங்கே இருந்து காரணம் தொடங்குகிறது என்பதை ஆராய்ந்து சொல்ல வேண்டிய கடமையிலே இவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய உலகினுடைய பெரிய துன்பம் என்ன என்று கேட்டால், நான் விளங்குகிறதை முதலிலே சொல்லுகிறேன், அதுதான் இந்த மன்றத்தினுடைய வரையறையாக இருக்கப் போவதில்லை என்பதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டே சொல்லுகிறேன். இன்றைய உலகு முன்னைய உலகை விட வளர்ந்திருக்கிறது. பல விஷயங்களிலே வளர்ந்திருக்கிறது. அறிவு சார்ந்தும் வளர்ந்திருக்கிறது, உணர்வு சார்பும் வளர்ந்திருக்கிறது. செவ்வாய் கிரகம் வரைக்கும் நம்முடைய அறிவு தேடல்கள் சென்றுவிட்டன, இன்னும் அதற்கப்பாலும் போய்கொண்டிருக்கின்றன என்று படிக்கிறோம். அது தவிர உணர்வு என்று பார்த்தால், ஒரு காலத்திலே மனிதனுக்குத்தான் இந்த உலகம் என்று நினைத்திருந்த மக்கள் மாறுபட்டு இன்றைக்கு எல்லா ஜீவராசிகளும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகிலே வாழுகிற உரிமை உண்டு. தங்களுடைய ஆற்றலை வைத்துக்கொண்டு மனிதன் அந்த உயிர்களை ஆள நினைக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து உலகம் பூராகவும் பரவிக்கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே உலகம் வளர்ந்திருக்கிறது, இதை யாரும் மறுக்க முடியாது. எங்கே பிரச்சனை ஆரம்பமாகிறது என்று கேட்டால், உணர்வு வளர்ச்சி நடந்திருக்கிறது, அறிவு வளர்ச்சி நடந்திருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், இன்றைய உலகத்தில் யாரும் நிம்மதியாக இல்லை என்பதுதான் சிக்கலாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற வசதிகள் ஒன்றும் இல்லை. அறிவு சார்ந்தும் இல்லை, உணர்வு சார்ந்தும் இல்லை. அவர்கள் மிக பின்னணியிலே நின்றிருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது எப்பொழுதும் ஒரு மரம் வளர்கிற பொழுது மெல்ல மெல்லத்தான் வளர ஆரம்பிக்கும். ஒரு இலை விட்டு ஒரு கிளை விட்டு வளர்ந்து ஒரு எல்லைக்கு மேலே அது கடகடகடென்று வளர்ந்து விரிவது போல இன்றைய உலகமும் மிக வேகமாக வளர்ந்து விரிந்து நிற்கிறது. நம் கைகளிலே தொலைபேசி ஆகட்டும் அல்லது வேறு விஞ்ஞான கருவிகளாகட்டும், வேகமாக உலகம் வளர்ந்து நிற்கிறதை காணுகிறோம். இந்த வளர்ச்சி என்பதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. வளர்ச்சி அடைந்தால் அந்த வளர்ச்சி மனிதர்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுகிறோமே தவிர யாரும் நிம்மதியாக இருப்பதாக தெரியவில்லை, யாரும் சந்தோஷமாக இருப்பதாக தெரியவில்லை. வளர்ச்சி நடந்திருக்கிறது ஆனால் சந்தோஷமாக இல்லை என்றால் எங்கோ ஒரு பிறழ்வு நடந்திருக்கிறது, எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. வளர்ச்சி பெற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதற்காகத்தானே வளர்கின்ற முயற்சியெல்லாம் செய்கிறோம். விஞ்ஞானத்தில் ஆகட்டும், உணர்வு சார்ந்த விஷயங்களிலாகட்டும், இந்த வளர்ச்சியை நாம் கொண்டு வருவதற்கு காரணம் நாம் எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த வளர்ச்சி வளர 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 மக்களுடைய மகிழ்வு என்பது குறைகிறது. தனிப்பட்ட மனிதனை பார்த்தாலும் அதுதான், உலகளாவின சமுதாயங்களை பார்த்தாலும் அதுதான். இன்றைக்கு நம்மை மிரட்டுகிறார்கள். எப்படி மிரட்டுகிறார்கள் என்று கேட்டால், ஒரு சில நாடுகளினுடைய தலைவர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் என்று சொல்லப்படுகிற விஷயம் அமர்த்தப்பட்டால் அடுத்த நிமிஷம் அணுகுண்டுகள் எங்கெங்கோ வெடிக்கப் போகின்றன என்று சொல்கிறார்கள். இது வளர்ச்சியாகுமா? வளர்ச்சி பெற்ற உலகத்திலே இருக்கிற நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த நேரத்திலே எங்கே போர் வெடிக்கும், எந்த நேரத்திலே எங்கே தீமை வரும் என்ற ஒரு பயம் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் இன்றைக்கு நாம் கண்கூடாக காண்கின்ற இந்த கொரோனா என்கின்ற பிரச்சனை, ஒரு சின்ன கிருமி இந்த உலகத்தை நடுங்க வைத்து கொண்டிருக்கிறது, ஒடுங்க வைத்து கொண்டிருக்கிறது. கடந்த ஓர் ஆண்டுகளாக நம்முடைய இயக்கம் எல்லாம் முடிந்து விட்டது. இவற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது நாம் வளர்கிறோமா தேய்கிறோமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுவது தவிர்க்க முடியவில்லை. அந்த விஷயத்தை ஆராய்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பட்டிமண்டபத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய உலகு எங்கோ ஒரு இடத்திலே தவறி இருக்கிறது. அதனால்தான் இந்த நிம்மதிக்கேடு, வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நிம்மதிக்கேடு வந்திருக்கிறது என்றால் வளர்ச்சியிலே எப்படி நிம்மதிக்கேடு வர முடியும்? இதற்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும். மனிதர்களுடைய இயக்கம் என்பது இந்த உலகத்தை பொறுத்தளவிலே மனிதன் தான் தலைமை பிரஜையாக இருக்கிறான். மற்ற ஜீவராசிகளை விட அவனுக்குத்தான் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது. சிந்திக்கிற ஆற்றல் உள்ளவனால்தான் தவறு நிகழ முடியும். அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயர்வு நடந்தாலும் சரி, தாழ்வு நடந்தாலும் சரி, சிந்திக்கிறவன் தான் அதை செய்ய முடியும். ஆகவே இந்த மனிதனுடைய இயக்கத்தை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி கவனிக்கிற பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. மனிதன் இயங்குகிற பொழுது ரெண்டு விதமாகத்தான் இயங்குகிறான். ஒன்று அறிவு சார்ந்து இயங்குகிறான், மற்றது உணர்வு சார்ந்து இயங்குகிறான். இந்த இரண்டு இயக்கம்தான் மனித இயக்கமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுடைய எந்த செயலை எடுத்து பார்த்தாலும் ஒன்று அறிவு சார்ந்த செயலாக இருக்கும், அல்லது உணர்வு சார்ந்த செயலாக இருக்கும். மனிதனுடைய செயல்பாடு தான் உலகை தவறாக வழிநடத்துகிறது என்றால் அந்த செயற்பாடு இந்த ரெண்டிலே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்று அறிவு சார்ந்த செயல்பாடு இந்த உலகத்தை தவறான வழியில் வழிநடத்த வேண்டும், அல்லது உணர்வு சார்ந்த செயல்பாடு, அன்பு, காதல், பக்தி என்றெல்லாம் பிரிக்கிறோமே, இந்த உணர்வு சார்ந்த செயல்பாடு இந்த உலகத்தை பிழையான வழியிலே நடத்த வேண்டும். எது பிழையான வழியிலே நடத்துகிறது? அறிவு சார்ந்த மனிதனுடைய செயல்பாட்டாலே இந்த உலகம் தவறான நிலைக்கு போகிறதா, உணர்வு சார்ந்த செயல்பாடாலே இந்த உலகம் தவறான நிலைக்கு போகிறதா என்பதை ஆராய்வதற்காக சிறந்த பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவு சார்ந்த செயல்பாடுகளே என்று பேசுவதற்கு அறிவு பிறழ்வு தான் இந்த உலகினுடைய தவறுகளுக்கு காரணம் என்று சொல்வதற்காக இந்த நாட்டினுடைய ஒரு உயர்ந்த பேச்சாளர் தமிழருவி சிவக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். பல நாடுகளுக்கும் சென்று இந்த நாட்டினுடைய தமிழ் பெருமையை உணர்த்திய ஒரு நல்ல பேச்சாளர், பல்லாண்டுகளாக மேடைகளை ஆட்கொண்டு வருகிறவர். அவர் அறிவு பிறழ்வு தான் உலகின் தவறுகளுக்கு காரணம் என்று சொல்ல வருகிறார். அவரை எதிர்கொள்ளப் போகிறவர், இங்கே வந்திருக்கக்கூடியவர் கலாநிதி ஸ்ரீபிரசாந்தன் அவர்கள். அவர்கள் கம்பன் கழகத்தினுடைய அமைப்பாளராக இருக்கிறார். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராகவும் அவர் இருந்து செயல்படுகிறார் என்பது முக்கியமான விஷயம். சிறந்த கவிஞர், சிறந்த பேச்சாளர், பல பேருடைய உள்ளம் கவர்ந்து இன்றைக்கு மேடைகளை ஆட்கொண்டு வருகிறவர்களே அவரும் ஒருவராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் தலைமை தாங்குகிறார்கள். இவர்களை தொடர்ந்து பேச வருகிறவர்களே அறிவு பிறழ்வே என்று சொல்ல இருக்கிறவர் கேசவன் என்கின்ற விரிவுரையாளர். அவர் கல்வித்துறை சார்ந்த அந்த நிலையத்திலே விரிவுரையாளராக இருந்து பணியாற்றி கொண்டு வருகிறார். தமிழிலே ஒரு பேரார்வம் கொண்டவர், ஆழமான அறிவு கொண்டவர். அவர் இந்த அறிவு பிறழ்வு தான் உலகத்தின் தவறுகளுக்கு காரணம் என்று நண்பர் சிவகுமாரை தொடர்ந்து வழிமொழிய வருகிறார். அதுபோலவே பிரசாந்தனை தொடர்ந்து வழிமொழிவதற்காக கம்பன் கழகத்தினுடைய இளைய அமைப்பாளர் வாசுதேவா அவர்கள் வருகிறார்கள். நல்லதொரு பேச்சாளர், நல்ல ஒரு ஆசிரியர். பல்லாண்டுகளாக அவரும் தமிழ் மேடைகளை தனதாக்கி கொண்டு பாராட்டு பெற்று வருகிறவர்கள். இந்த நாலு பேருடைய விவாதத்தினூடாக நாங்கள் இந்த உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறோம். பட்டிமண்டபங்கள் என்பது தனியே நகைச்சுவை நிகழ்ச்சி தான் என்ற ஒரு பிம்பம் அண்மை காலமாக உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அது கூட உணர்வு பிறழ்வா அறிவு பிறழ்வா என்று நாம் சிந்திக்க முடியும். அந்த அடிப்படையிலே இலங்கைக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது, அந்த தரத்தை விட்டு நாம் இறங்க முடியாது என்ற காரணத்தினாலே அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய கருப்பொருளாக்கி இருக்கிறார்கள். எந்த பிழையினாலே உலகம் தவறான பாதையிலே போகிறது, எது பிறழ்ந்ததினாலே உலகம் தவறான பாதையிலே போகிறது என்பதை சொல்வதற்காக இப்பொழுது இவர்கள் இங்கே தங்களுடைய விவாதங்களை தொடங்குவார்கள். நல்ல ஒரு பொருள், நல்ல அந்த பொருளினுடைய ஆழம் சென்று பார்க்க வேண்டிய கடமை பேச்சாளர்களுக்கு இருக்கிறது. முதலிலே உலகம் தவறான பாதையிலே தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அந்த தவறுக்கு காரணம் அறிவு பிறழ்வு என்றோ அல்லது உணர்வு பிறவென்றோ சொல்ல வேண்டும்.
இது ரொம்ப முக்கியமானது. கேட்கிறவர்களுக்கு நாம் எங்கோ ஒரு இடத்திலே தவறு செய்திருக்கிறோம், நான் அதைத்தான் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறேன், உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே யாருக்கும் ஐயமில்லை, ஆனால் நிம்மதி போய்கொண்டிருக்கிறது என்பதிலும் யாருக்கும் ஐயமில்லை. இந்த உண்மையை உணர்கிற பொழுதுதான் இந்த தவறு எங்கே நிகழ்ந்தது என்று தேட வேண்டிய தேவை வருகிறது. இப்பொழுது முதலாவது பேச்சாளராக தமிழருவி சிவகுமார் அவர்கள், அறிவு பிறழ்வே இந்த உலகினுடைய பிழைகளுக்கு காரணமாகிறது என்று தன்னுடைய உரையை ஆரம்பித்து வைப்பார். மேன்மைக்குரிய நடுவர் அவர்களே, பட்டிமண்டபத்தினுடைய பேச்சாளர்களே, சக்தி டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு தலைப்பிலே இந்த புதுவருஷ பட்டிமண்டபம் இடம்பெறுவது சிறப்பானது. இன்றைய உலகின் தவறுகளுக்கு பெரிதும் காரணமாக அமைவது மனுக்குலத்தினுடைய அறிவு பிறழ்வா உணர்வு பிறழ்வா? நடுவர் அவர்களே, நீங்களே உங்களுடைய தலைமையுரையிலே தொடக்க உரையிலே எங்களணி சார்ந்த பல விஷயங்களை மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். அறிவுக்கும் உணர்வுக்கும் என்ன வேறுபாடு என்றால், உணர்வு உணர்ச்சிகள் எல்லாம் ஒரே சொற்பிரயோகங்கள். உணர்ச்சி என்பது உடனடியாக நடைபெறுவது, அது மூளைக்கு போய் சிந்திக்கின்ற அளவுக்கு நேரம் எடுப்பதில்லை, அந்த கணத்திலே டக்கென்று நடக்கும். ஆனால் அறிவு என்பது மூளையிலே சிந்தித்து அதை ஒரு காலம் எடுத்து அதன் பின்னாலே நடைபெறுவதுதான் அறிவினுடைய விளைவு. உணர்ச்சி விளைவு உடனே நடக்கும். அந்த காலத்திலே இருந்து உணர்வினுடைய விளைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சிறப்பாக சொன்னீர்கள், உலகம் வளர்கிறது என்றால் உணர்வு அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு இருந்த அறிவை விட இன்றைக்கு அறிவு எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் உலகமும் வளர்ந்திருக்கிறது, அறிவு வளர்கிறது, அழிவும் வளர்கிறது. நடுவர் அவர்களே, அழிவு எப்படி வளர்கிறது? நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள், காடழிப்பு, பச்சை வீட்டு விளைவு, இன்னும் எத்தனையோ அழிவுகள், புது புது நோய்கள். இன்றைக்கு எங்களை ஆட்டி படைக்கின்ற கொரோனா இன்னும் ஒரு தனி மனிதனுடைய உடல் உள ரீதியிலே சொல்லவே முடியாத, விளங்கப்படுத்த முடியாத எத்தனையோ விபரீத விளைவுகள். எத்தனை விலங்குகளை அழிக்கிறார்கள். இதுகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அழிவும் நடக்கிறது, இவ்வளவு அறிவும் வளர்கிறது, அழிவும் வளர்கிறது என்றால் அதுக்கு என்ன பொருள்? அறிவின் வளர்ச்சியினாலே தான் இந்த அழிவுகள் நடக்கிறது என்பது தெரிகிறது அல்லவா? நேர்வீத சமம் என்று நாங்கள் கணிதத்தின் மூலமாகவே நாங்கள் காட்டிவிட முடியும். ஆகையினாலே இந்த அழிவுக்கு எப்பொழுதுமே நல்லறிவு துணை செய்யாது. ஆகையினால் அறிவு பிறழ்வுதான் இந்த அழிவுகளுக்கெல்லாம் காரணம் என்பது வெளிப்படையாகவே சொல்ல முடியும். நடுவர் அவர்களே, இன்னொன்றை நான் உங்களிடம் கேட்கிறேன், விலங்குகளால் மனிதன் அழிக்கப்படுகிறானா? விலங்குகள் மனிதனை அழிப்பதில்லை. விலங்குகள் விலங்குகளோடு ஒரு உணவுக்காக சண்டை பிடிக்கின்றன, மனிதன் நேரடியாக மோதுகின்ற பொழுது ஒரு சில அழிவுகள் நடைபெறுகின்றன. ஆனால் மனிதன் விலங்கை அழிக்கிறான், மனிதன் கொத்து கொத்தாக விலங்கை அழிக்கிறான், காட்டை அழிப்பதன் மூலம் விலங்கு அழிக்கப்படுகிறது. இங்கே என்ன பிரச்சனை என்றால், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மனிதனும் ஒரு விலங்கு என்று, ஆனால் விலங்கு மனிதனை அழிப்பதை விட மனிதன் விலங்கை அழிப்பது எக்கச்சக்கமான அளவிலே அழிக்கிறான். இதற்கு என்ன காரணம் என்றால், மனிதனையும் ஒரு விலங்கு என்று சொல்கிறோம், ஆனால் மனிதனிலே இருந்து விலங்கு வேறுபடுவது எங்கே என்று சொன்னால், மனிதனுக்கு இருக்கிற ஆறாம் அறிவு. அதை இந்த மன்றிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆறாம் அறிவு, விலங்குக்கும் மனிதனுக்கும் வேறுபாடே மனிதனிடம் இருக்கிற அந்த ஆறாம் அறிவு. அந்த ஆறாம் அறிவு தான் இத்தனை அழிவுகளுக்கும் காரணம். விலங்குகளுக்கும் உணர்வு இருக்கிறது. விலங்குகளுக்கு இன்றைக்கு பாருங்கள், நன்றியுள்ள நன்றி உணர்வு இருக்கிறது விலங்குகளுக்கு, நாய்க்கு இருக்கிற நன்றி உணர்வு. அதே நேரத்திலே ஒரு பசுமாடு தன்னுடைய கன்றை ஒருவன் ஏற்றி கொண்டு போகின்ற பொழுது அந்த தாய்ப்பசு அலறிக்கொண்டு பின்னாலே, அந்த வாகனத்துக்கு பின்னாலே ஓடுகிறதே, அது தாய்மை உணர்வு. விலங்குகளுக்கு உணர்வு இருக்கிறது, ஆனால் அறிவுள்ள ஆறாம் அறிவுள்ள மனிதனுடைய அழிவினால், அவனுடைய செயல்பாட்டினாலே தான் இன்றைக்கு உலகத்தின் பல எத்தனையோ தவறுகள் தவறுகள் நடைபெற்றால் அழிவுகள் நடைபெறும். நீங்கள் ஆரம்பத்திலே இந்த அறிவுக்கும் உணர்வுக்குமான வரையறை செய்கிற பொழுது, அறிவு என்பது நிதானமாக எடுக்கப்படுகிற ஒரு விஷயம், உணர்வு என்பது உடனே விளைகிற விளைவு என்று சொன்னீர்கள். நிதானமான எடுக்கப்படுகிற விஷயத்திலே தவறு நிகழுமா, உடன் நிகழ்கின்ற ஒரு விஷயத்திலே தவறு நிகழுமா என்று கேட்டால், உணர்வு என்பது உடன் எடுக்கப்படுகிற முடிவு என்கிறீர்கள். அவசரமாக எடுக்கப்படுகிற முடிவிலே தானே தவறுகள் நிலைக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எப்படி அறிவியால் தான் அந்த பிறழ்வு நிகழும் என்று சொல்கிறீர்கள்?
உணர்வினாலே எடுக்கப்படுகின்ற, உணர்ச்சியினால் எடுக்கப்படுகின்ற கைமோசக் கொலைகள் முதல் ஒன்றிரண்டு ஒரு சில அழிவுகள் தான் நடக்கும். ஆனால் திட்டம் போட்டு, இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பாருங்கள், திட்டம் போட்டு பல பேர் கூடியிருந்து எடுக்கின்ற அறிவுபூர்வமான விளைவுகளினாலே தான் அணுகுண்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. விஞ்ஞானத்தினாலே வந்த அத்தனை பெரிய அழிவுகளும் காரணம் பல பேர் சேர்ந்து அழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தவுடனே அவன் அதற்கான ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறான். பாருங்கள், அந்த ஆயுதத்துக்கு அத்தனையும் அறிவு தான் காரணம். ஒரு காலத்திலே கல்லினாலும் அறிவு அழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்ததால் தானே ஆயுதம் கண்டுபிடிக்கிறான். ஆகவே அந்த கண்டுபிடிப்பு அறிவு. அந்த கண்டுபிடிப்பு வருவதற்கு காரணம் அந்த தீய உணர்வு என்று ஏன் எடுக்கக்கூடாது? இப்ப இதே உணர்வு பழைய காலத்திலும் இருந்தது நடுவர் அவர்களே. ஆனால் தடியினாலும் கல்லினாலும் பொல்லினாலும், இப்போ எனக்கு வாசுவை பிடிக்கவில்லை என்றால் நான் ஒரு தடியினால் அடிக்கிறேன், அதோடு பிரச்சனை முடிகிறது, அது கொலை அளவுக்கு கூட போகாது. ஆனால் இன்றைக்கு அவன் கண்டுபிடித்திருக்கிற கருவிகளை அவன் பயன்படுத்துகின்ற பொழுது எத்தனை பெரிய அழிவுகள், கொத்து கொத்தாக அழிக்கிறார், கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். அது அறிவின் விளைவல்லவா? உணர்வு அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வு ஒரு காரணமே தவிர அதை வெளிப்படுத்தி, இன்றைக்கு எங்கே பிறழ்வு என்று நாங்கள் பார்க்கிறோம், அழிவு என்று தானே பார்க்கிறோம். தவறுகள் என்றால் தவறினாலே அழிவு விளையும். அந்த அழிவு பெரிய அளவிலே நடைபெறுவதற்கு காரணமே அறிவு பிறழ்வு. அது மட்டுமில்லை, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு மகாபாரதத்திலே ரெண்டு பாத்திரம் நீங்கள் அன்றைக்கும் இருந்தது என்பதற்கு சொல்கிறேன். பீமன் உணர்ச்சியினுடைய வடிவம், அவன் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவான். ஆனால் சகுனி இருக்கிறானே, அந்த சகுனி இந்த சில பேரை பார்த்தா எதுக்கும் கொதிச்சு கொண்டிப்பான், அவனால் வர்ற பிரச்சனை சாதாரண முடிச்சிடும். சில இந்த பம்மாத்த இந்த அமுசடக்கியல் இருக்கிறாங்கள், அமுசடக்கி என்று ஒரு சொல் இருக்கிறதே, அமுசடக்கி சிரிச்சுட்டு போவான், பிளான் பண்ணி வெளுத்திடுவான், அது பெரிய அளவில் தான் முடியும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு சகுனியை போன்றவர்களைத்தான் டிப்ளோமேட் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜதந்திரிகள் அத்தனை பேரும் சகுனிகள் தான். அந்த சகுனிகளினுடைய வடிவம் தான் ராஜதந்திரிகள். அவர்கள் என்ன, உலகம் முழுக்க இருக்கிற அந்த ராஜதந்திரிகள் அவர்கள் செய்கின்ற, அவர்கள் போடுகின்ற திட்டத்தின் அழிவினாலே தானே இவ்வளவு நடைபெறுகிறது. இன்னும் ஒன்றை சொல்கிறேன் நடுவர் அவர்களே, இன்றைக்கு தொழில்நுட்பம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் 10 பேரும் யார் என்றால் இன்றைய தொழில்நுட்பத்திலே தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் தான். அந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு என்னக்கு பயன்படுகிறது? ஒரு காலத்திலே ஆசிரியர் இருந்தார், அறிவை மாணவனுக்கு இது நல்லது இது கூடாது என்று சொல்கிறதுக்கு ஆசிரியர் இருந்தார், ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு என்ன நடக்கிறது? பிள்ளை 10 வயது ஆணோ பெண்ணோ தானே போய் அறிவை இணையதளத்திலே தேடுகிறது, பயங்கரமான ஆபத்துக்களுக்குள்ளே கொண்டு போய் அந்த பிள்ளையை விடுகிறது. உணர்வு அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. உணர்வு பிறவினால் வருகின்ற ஆபத்து வீரியம் குறைந்தது, அறிவு பிறழ்வினால் வருகின்ற அவ்வளவு ஆபத்தும் பயங்கரமான வீரியமாக உலகத்தை அழிவின் பாதைக்கு கொண்டு போய் விடுகிறது. நடுவர் அவர்களே, என் கருத்தை பதிவு செய்து பின்னாலே தொகுப்புரையிலையும் நாங்கள் இது தொடர்பாக பேசுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலகினுடைய தவறுகளுக்கு அறிவு பிறழ்வு தான் காரணம் என்று தமிழறிவி சிவகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தை மறுத்து, இல்லை, உணர்வு பிறழ்வு தான் இந்த உலகத்தினுடைய தவறுகளுக்கு காரணம் என்று சொல்ல, அடுத்ததாக பேராசிரியர் பிரசாந்தன் அவர்கள் வருகிறார். மதிப்புக்குரிய நடுவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, சக்தி தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய உலகின் தவறுகளுக்கு அறிவின் நெறிப்பிறழ்வே பெரிய காரணம் என்று என்னுடைய ஆசிரியர் சிவகுமாரன் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை மறுப்பதற்கு முன்னதாக, அறிவு உணர்வு இரண்டுக்குமான வேறுபாடுகளை அவர் எடுத்துக்காட்டிய வேறுபாடுகள் தவறு என்று மறுத்து என்னுடைய வாதங்களை முன்வைக்க விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், அறிவு என்றால் நீண்டகால சிந்திப்பில் வருவது, உணர்வு என்றால் உடனடியாக வருவதென்று. நான் வரவிலக்கணம் செய்யவில்லை, ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஆசிரியர் சிவகுமாரன் அவர்கள் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு களைப்போடு வருகிறார். மனைவியார் இன்று எவ்வளவு உழைத்துவிட்டு வந்திருப்பார் என்று பார்த்தால் அது அறிவு. ஐயோ, களைத்து போய் வந்து விட்டாரே, அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்று நினைத்து பார்ப்பது உணர்வு. எனவே அவர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார், இன்றைக்கு அணுகுண்டில் போய் முடிந்திருக்கிறதாம், விலங்குகளை கொள்கிறானாம், இதெல்லாம் அறிவின் பிறழ்வு என்று. ஒன்றை நன்றாக இந்த சபை புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு பிறழ்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால்
அந்த அறிவு பிறழ்வுக்கும் காரணமாக இருப்பது உணர்வு பிறழ்வு என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அணுகுண்டால் உலகம் அழிக்கப்படுகிறது என்றால் அதற்கு அணுகுண்டு செய்வது காரணமா, அணுகுண்டு செய்து மற்றவன் அழிந்தாலும் பருவாயில்லை என்று மனிதத்தன்மை என்று நினைக்கின்ற உணர்வு காரணமாக என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் எங்கள் மக்களுடைய உணர்வு எப்படி இருந்தது, எவ்வளவு வளர்ந்திருந்தது. மிருகங்கள் தாது உன் பறவை பேதுரல் அஞ்சி மணினார்த்த மாண்வியனை தேரன் படிக்கிறோமா இல்லையா? தேன் குடிக்கிற வண்டுகள் எங்கே உணவை அருந்தாமல் பறந்து விடுமோ என் தேர்மணிகள் கேட்டு என்று அந்த மணிகளுடைய நாக்குகளை கட்டிவிட்டு தேரோட்டி வந்த மன்னர்களை மனிதர்களை அந்த உணர்வை பார்க்கிறோம். மற்றவர்களை மற்ற ஜீவராசிகளை மதிர்த்த உணர்வை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அணுகுண்டால் மற்றவர்கள் ஜீவராசிகள் மனிதர்கள் அழிவார்கள் என்று நினைத்தும் அதை ஏவத் தூண்டுவது அறிவின் பிறழ்வு அல்ல, உணர்வின் பிறழ்வு. விலங்குகளை அழிக்கலாம் என்று முடிவெடுப்பது, காடுகளை அழிக்கலாம் என்று முடிவெடுப்பது உணர்வின் பிறழ்வு. எனவேதான் இந்த மாண்பவை சபை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகின் தவறுகளுக்கு அதான் முக்கியம், அது தொழில்நுட்பத்தால். அவர் சொல்கிறார் ஆசிரியர் அவர்கள், உணர்வு எந்த காலத்திலும் இருந்ததா, ஆனால் அறிவு இப்போதான் வளர்கிறதா. அறிவும் எந்த காலத்திலும் இருந்தது. திருவள்ளுவனை போல ஒரு அறிவாளியை நீங்கள் இன்றைய உலகத்தில் காட்ட முடியுமா? அறிவு ஒரு காலத்தில் மொழி சார்ந்திருந்தது, ஒரு காலத்தில் கணிதம் சார்ந்திருந்தது, இன்றைக்கு அது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கிறதே தவிர அறிவும் எந்த காலத்தும் இருந்தது, உணர்வும் எந்த காலத்தும் இருந்தது. ஆனால் இந்த நெறி பிறழ்வு என்பது, பிறழ்வு என்கின்ற வார்த்தை இன்றைய பட்டி மண்டபத்துக்கு முதன்மையானது என்று நான் கருதுகிறேன். எது பிறழ்வு? நாங்கள் சாதாரண பேச்சு தமிழில் சொல்கிறோமே, ரெயின் புரண்டு விட்டது, அந்த புகை வண்டி புரண்டு விட்டு, அந்த புரண்டு என்பது தான் பிறழ்வு. ஓட வேண்டிய நே வண்டி தன் பாதையில் தான் செல்ல வேண்டிய ட்ரக்கில் செல்லாமல் மாறி செல்வது தான் பிறழ்வு. நண்பர் பிரசாந்தன் அவர்களே, ஒருவனுக்கு கோபம் வருகிறது, ஒரு எதிரியிடம் கோபம் வருகிறது, அது உணர்வு. கோபம் வந்தவுடனே அவன் ஒரு தடி எடுத்து அவனை அடிக்கிறான், அது அவனுடைய அறிவின் செயல்பாடு என்று வைத்துக்கொள்வோம். இவனுக்கு கோபம் வருகிற பொழுது இவன் கையிலே ஒரு சரியான ஆயுதம் இல்லாவிட்டால் அந்த அழிவு நிகழ்ந்திருக்காது. ஆகவே உணர்வு வந்தால் கூட அதை கொண்டு போய் பிழையான முடிவுக்கு கொண்டு போய் விடுவது என்பது அறிவினுடைய கண்டுபிடிப்புகள் தான் என்பதுதான் சிவகுமாருடைய வாதம். உணர்வு என்கின்ற ஒன்று தீமையாக புரண்டு மாறினாலும் கூட அது கோபத்திலேயோ எண்ணத்திலேயோ பிறகு அடங்கி போய்விடும். சும்மா இருக்கிற பொழுது அறிவுலகம் அந்த கோபத்தின் பயன்படுத்தத்தக்க கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்து கொடுப்பதால் தான் இன்றைக்கு உலகம் தவறாக போய்கொண்டிருக்கிறது என்கிறார் அவர். அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? இல்லை நடுவரவர்களே, இந்த அணுகுண்டு போன்றவற்றை கண்டுபிடிக்காமல் இருந்தால் கூட அழிக்கலாம் என்கின்ற எண்ணம் வந்தவுடன் அந்த உணர்வு பிறழ்ந்தவுடன் ஏதோ ஒரு விதத்தில் அழிப்பதற்குத்தான் மானுடன் முயற்சி செய்கிறான். அப்படித்தான் நடந்ததாக உலக சரித்திரம் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இரண்டாவதாக வருகின்ற படியை விட்டுவிடுங்கள். இந்த உணர்வு பிறழ்வதனாலே தானே அம்பை வைத்திருந்தால் என்ன, தடியை வைத்திருந்தால் என்ன, அணுகுண்டை வைத்திருந்தால் என்ன அவன் அழிவு செய்கிறான். எனவே இந்த உணர்வு பிறழ்வுதான் ஆதாரமானது, உணர்வு பிறழ்வுதான் அடிப்படையானது. இந்த அடிப்படை பிறழ்வு இன்றைய சமுதாயத்தில் அதிகரித்து விட்ட காரணத்தினாலே தான் இன்று தவறுகள் மிக மலிந்து விட்டன. இன்றையும் நீங்கள் நினைத்து பாருங்கள், அறிவு சார்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளாலே ஒரு உலகத்தினுடைய ஒரு சமுதாயம் அளிக்கப்படுகிற பொழுது உணர்வு சார்ந்தவர்கள் கூடி ஐநா சபை போன்ற இடங்களிலே கூடி அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துகிறாலே, இப்போ கட்டுப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் செயல்படுகிற பொழுது உணர்வு சார்ந்த விஷயங்கள் கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் அந்த கட்டுப்படுத்தலிலே ஒரு நேர்மை இல்லை. அறிவு சார்ந்த விஷயங்கள் உணர்வு சார்ந்தவர்கள் அதை கட்டுப்படுத்துகிற பொழுது தம் வசதிக்கேற்ப கட்டுப்படுத்துகிறார்கள். ஆகவே உணர்வு கூட உலக அளவின அளவிலே பிழையாகத்தானே இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தினுடைய பிழைக்கு காரணமோ என்று நினைக்கிறோம். சில இடங்களிலே 40,000 பேர் இறந்து போனால் அதை பற்றி பேசாமல் இருக்கிற உலக சமுதாயத்தினுடைய உணர்வு 400 பேர் இறந்த உடனே கவலைப்படுகிறது. இந்த உணர்வு பிறழ்வும் அழிவுக்கு ஒரு காரணம் என்று ஏன் எடுக்கக்கூடாது? நிச்சயமாக அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பே அதுதான், இந்த உணர்வு பிறழ்வு தான்
அனைவரையும் சமனாக நேசிக்க வேண்டும் என்கின்ற மானுட உணர்வு இல்லாமல், தனக்கு வேண்டப்பட்ட இடங்களில் நடக்கின்ற பொழுது கண்டுகொள்ளாமல் இருப்பது, இன்னொரு இடத்தில் நடக்கிற பொழுது கண்டுகொள்வது என்பது இந்த மானுட உணர்வின் சமத்துவமின்மையை காட்டுகிறது. எனவே அதுதான் இன்றைய உலகின் தவறுகளுக்கு அடிப்படையானது என்பது எங்களுடைய ஆணித்தரமான வாதம். எந்த இடத்திலும் பார்க்கலாம், அறிவாளி தான் வளர்ந்ததற்கு பிறகு, அறிவு சார்ந்த உணர்வு உயர்வுக்கு போய்விட்டதற்கு பிறகு, தான் மனிதன் இல்லை என்கின்ற ஒரு கோதாவில் இறங்கிவிடுகிறான். அறிஞனாக இருந்தாலும் அடிப்படையில் அவன் மனிதன் என்றால் மானுட உணர்வு உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ பெரிய அறிஞனாக இருக்க கொம்பனாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் மனிதனாக, இன்னொருவனை நேசிக்க வேண்டியவனாக, காதலிக்க வேண்டியவனாக, அன்பு காட்ட வேண்டியவனாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவனுக்கும் தேவை. ஆனால் அறிவு என்பது தன்னுடைய மேலதிக தகுதி என்று நினைக்கின்ற காரணத்தினால் மனித உணர்வை விட்டுவிடுகிறான். நான் என்னுடைய வாதங்களுக்கு நிறைவாக இப்படி சொல்ல விரும்புகிறேன். இரண்டும் வேறு வேறு தடத்தில் ஓடுகின்றன. அறிவு என்பது மனிதனுடைய புற வளர்ச்சிக்கு, புற வெற்றிக்கு காரணமானது. உணர்வு என்பது மனிதனுடைய அகத்துக்கு, உள் வளர்ச்சிக்கு காரணமானது. இப்படியே போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அறிவு தன்னுடைய தடத்தில் பயணித்து புற வளர்ச்சி நோக்கி, விண்வெளி நோக்கி அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், மனித உணர்வு, உள்ளே இருக்க வேண்டிய உணர்வு, தன்னை வளர்க்க வேண்டிய உணர்வு, பிறரை நேசிக்க வேண்டிய உணர்வு அந்த தடத்தில் சரியாக இல்லாத காரணத்தினாலே தான் புறத்தினுடைய வளர்ச்சியை அளக்க வேண்டிய அறிவும் தவறிவிடுகிறது என்று, அவர்களுடைய பிறழ்வுக்கும் காரணமாக எங்களுடைய உணர்வு பிறழ்வு அமைகின்ற காரணத்தினால் இன்றைய தவறுகளுக்கு பெரிதும் காரணமாவது உணர்வு பிறழ்வே என்று எங்களுடைய கட்சியினுடைய தொடக்க வாதத்தை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, அறிவு பிறழ்வல்ல, உணர்வு பிறழ்வு தான் இந்த உலகத்தின் தவறுகளுக்கு பெரிதும் காரணமாகிறது என்பதை நண்பர் பிரசாந்தன் அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் செய்தார். அறிவுக்கும் உணர்வுக்குமான பேதங்களை காட்டி, உணர்வினுடைய இழிவு தான் அறிவினுடைய இழிவாக மாறுகிறது என்று அவர் எடுத்துச் சொன்ன விஷயத்தை அப்படியே நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்பொழுது அதற்கு பதில் சொல்லுகிற பொறுப்பெடுத்து நண்பர் கேசனவன் அவர்கள் இங்கே உரை செய்ய வருகிறார். ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. இந்த பெட்டி மண்டபத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் ஏனைய அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய உலகின் தவறுகளுக்கு மனுக்குலத்தின் அறிவு பிறழ்வா, உணர்வு பிறழ்வா காரணம் என்கின்ற தலைப்பில் இங்கே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். எதிரணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பேராசிரியர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள். அறிவு வளர்கின்ற பொழுது, அறிவு உச்சநிலைக்கு போகின்ற பொழுது மனிதன் தன்னுடைய உணர்வை தவற விடுகிறான். அதனாலே பிழைகள் விளைவதற்கு உணர்வு காரணம் என்று சொன்னார்கள். அவருடைய வாதத்திலே ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அறிவு வளர்கிற பொழுது உணர்வு தவறுகிறது. அறிவு வளராமல் இருக்கிற பொழுது உணர்வு ஒழுங்காக இருக்கிறது என்பதுதான் அந்த வாதத்தினுடைய மறைந்திருக்கிற பொருள். அறிவு வளருகிற பொழுது ஏன் உணர்வு தவறுகிறது என்றால், அறிவு பிறழ்ந்து போய் வளர்கிறது என்பது கருத்து. பேராசிரியர் அவர்கள் ஒப்பற்ற கல்வியாளனாக வள்ளுவர் அவர்களை இங்கே சுட்டி காட்டினார்கள். வள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நன்றின்பால் உயிப்பது அறிவு, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. வள்ளுவர் அவ்வாறு சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், உணர்வு பிறழ்ந்தால் என்ன, வேறு என்ன பிறழ்ந்தால் என்ன, அதனை ஒழுங்குபடுத்தி நன்றின்பால் நல்ல வழியில செலுத்த வேண்டிய பொறுப்பும் வல்லமையும் கடமையும் அறிவுக்கு இருக்கிறது. இன்றைக்கு உணர்வு பிறழ்வதற்கு அறிவினுடைய கண்காணிப்பு சரியாக இல்லாமல் அறிவு பிறழ்ந்து விட்டமைதான் காரணம் என்று நாங்கள் அதனாலே தான் இங்கே வலியுறுத்துகிறோம். ரொசல் என்கிற மேலைத்தேய அறிஞர் சொல்லுகிறார், அறிவு உண்மையை கண்காணிக்கும், அறிவு உண்மையை கண்காணிக்க வேண்டும். அறிவு உண்மையை கண்காணிக்கவில்லை என்றால் அறிவு பிறழ்ந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார்கள், சிவகுமார் ஐயா
வீட்டுக்கு களைத்து போய் வருகிறார். மனைவி பார்க்கிறார், உணர்வு மேலிடுகின்றது. உணர்வு மேலிடுகின்ற காரணத்தினாலே அவர் அவருக்கு தேநீர் தயாரித்து களைத்து போய் வர மனுஷனுக்கு நல்லா சீனி போட்டு கொடுக்கிறார். எதால்? உணர்வா. மனைவிக்கு அங்கே அறிவு சரியாக வேலை செய்திருந்தால் இவருக்கு நீரழிவு இருக்கிறது, சீனி ஆகாது என்கின்ற விஷயம் மனைவிக்கு உரைத்திருக்கும். இப்போ உணர்வு மேலூட்டினாலே வரக்கூடிய ஒரு தவறை தடுக்க வேண்டிய கடப்பாடு அறிவுக்கு இருக்கு. அதனாலே தான் உணர்வு பிறழ்கின்றதும் அறிவு பிறழ்கின்றதும் இக்காலத்திலும் இருக்கிற விஷயம்தான். ஆனால் உணர்வு பிறழ்கின்ற பொழுது அதனை சரியாக வழிநடத்துகின்ற வேலையை அறிவு அன்றைய காலங்களிலே ஒழுங்காக செய்திருந்தது. இன்றைய காலத்திலே அது அதிகமாக தவறி போகிறது. அதுதான் இன்றைய உலகினுடைய தவறுகளுக்கு காரணம். மகாகவி பாரதி கேட்கிறான், தெளிந்த நல் அறிவு வேண்டும். ஏன் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று மகாகவி கேட்கிறான் என்றால், அறிவு தெளிந்திருந்தால் ஏனைய தவறுகளை எல்லாம் அது சரியான பாதையிலே இட்டுச் செல்லும் என்பதனாலே. இன்றைக்கு இவர்கள் சொன்னார்கள், அணுகுண்டு போட சொல்லி சொல்லுவது உணர்வா அறிவா? அறிவினாலே அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை போட சொல்லுகிறது உணர்வு என்று சொன்னார்கள். உணர்வுதான். ஆனால் அணுகுண்டை கண்டுபிடித்தது மட்டுமல்ல அறிவு. உணர்வு மேலிட்டினாலே அதனை போட சொல்லுகிற பொழுது அதனை அதனாலே வரக்கூடிய விளைவுகளை துன்பங்களை ஆராய்ந்து தடுத்திருக்க வேண்டியதும் அறிவுதான். அங்கே உணர்வினுடைய மேலாண்மையை அனுமதித்துவிட்டு பார்வையாளனாக இருக்கிற அறிவு அந்த இடத்திலே பிறழ்ந்து நடந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. நண்பர் கேசவன் அவர்களே, அறிவு பிறழ்வுதான் இன்றைய உலகத்தினுடைய தவறுகளுக்கு காரணம் என்கிறீர்கள். உண்மை அறிவே இருந்திருந்தால் அது உணர்வை கட்டுப்படுத்தி இருக்கும் என்கிறீர்கள். அப்படியானால் இன்றைக்கு உண்மை அறிவு இல்லை என்று ஆகிறது. உண்மை அறிவு இல்லாமல் போனதற்கு எது காரணம் என்று நினைக்கிறீர்கள்? உண்மை அறிவு இல்லாமல் போனதற்கான காரணம் என்னவென்றால், எது உண்மை என்பதனை ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்க வேண்டிய அறிவு பயணத்திலே தடம் மாறி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு உலகத்திலே, ஒரு காலத்திலே ஐயா, கற்றதனாலாய பயனென்கொள் வாழறிவன் நற்றாள் தொழாரேனே என்று ஆன்மா நோக்கிய ஆன்மீகம் நோக்கிய பயணத்துக்கு அறிவு தன்னை செலுத்தி கொண்டு வந்தது. இன்றைக்கு பொருளாதாரம் நோக்கியும் தனி மனித வளர்ச்சி நோக்கியும் இந்த அறிவு மற்றவர்களை பயணிக்க வைக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை ஒரு மேடையிலே பகிர்ந்தார்கள். பொருத்தம் கருதி இங்கே சொல்லுகிறேன். சிறிய மழலைகள் பாடசாலையிலே ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறது. இரண்டு மூன்று பிள்ளைகள் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இரண்டாவதாக வந்த பிள்ளை கல் தடுக்கி விழுந்து விடுகிறது. முதலாவதாக வந்த பிள்ளை, ஐயோ என்னுடைய நண்பன் விழுந்து விட்டானே என்று அந்த பிள்ளையை தூக்கி தூசுகளை துடைத்து கூட்டிச் செல்கிறான். மூன்றாவது வந்த பிள்ளை முதலாவது இடத்துக்கு வந்து விட்டார். இது உணர்வினாலே நிகழ்ந்தது. இப்போ தாய் வெளியிலே இருந்து வந்து முதலாவதாக ஓடி வந்து தன்னுடைய நண்பனை ஆதரித்த பிள்ளையைக்கு முதுகிலே ஒன்று கொடுத்து, நீ உன்ற வேலையை பார்க்காமல் தேவையில்லாத வேலை பார்த்ததினாலே உன்னுடைய வெற்றியை இழந்து விட்டாயே என்று அந்த தாய் சொல்லுகிறார். தாயினுடைய அறிவு அந்த பிள்ளையினுடைய உணர்வை மழுங்கடிக்கிறது. இங்கே நடந்த தவறுக்கு உணர்வு பிறழ்வு காரணமா அறிவு பிறழ்வு காரணமா? இதுதான் ஐயா இன்றைய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இதனாலே தான் நாங்கள் மீண்டும் என்னுடைய உரையினுடைய நிறைவாக நான் சொல்ல வருகிற விஷயம், உணர்வு பிறழ்ந்தால் அதனை நல்ல பாதையிலே செலுத்த வேண்டிய பொறுப்பு அறிவுக்கு இருக்கிறது. அந்த அறிவு அதனை செய்யாதது தான் இன்றைக்கு அறிவிலே நடக்கின்ற பெரிய பிறழ்வு என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக தன்னுடைய வாதத்தை அமைத்து அறிவினுடைய அவசியத்தையும் அது பிறழ்ந்ததால் தான் இன்றைக்கு உலகம் தவறான பாதையில் போய்கொண்டிருப்பதையும் எடுத்து சொன்னார். பல உதாரணங்கள் மூலம் எடுத்து சொன்னார்.
அவருடைய கேள்விகளை மனதிலே வைத்து கொண்டு, இல்லை, உணர்வு பிறழ்வுதான் காரணம், உலகத்தினுடைய தவறுகளுக்கு காரணம் என்று சொல்வதற்காக வரும்படி நண்பர் வாசுதேவா அவர்களை அழைக்கிறேன். இருந்தமிழை இன்னமுதாய் இந்தளித்து பேச அருந்தமிழை அன்னையென அறிவித்த குருவே, பருவந்து படர்பொழுதும் பணியாத பண்பில் தமிழ் விருந்தளித்தாய் வாழ்த்தினேந்தாள். நடுவர் உள்ளிட்ட இந்த அரங்கை வணங்கி மகிழ்கிறேன். நாடெங்கிலும் இருந்து சக்தி தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, தவறுகள் மிகுந்த ஒரு உலகத்தின் பிரதிநிதியாக இந்த தவறுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது என்னிடத்தில் மிகவும் குறைந்த அறிவு அல்ல, மிகுந்திருக்கக்கூடிய உணர்வின் பிறழ்வுதான் என்று என்னுடைய வாதத்தை முன்வைக்க விளைகிறேன். எதிரணியிலே இரண்டு பெரியவர்கள், நான் போற்றி மதித்து வணங்குகின்ற சிவகுமாரன் சார், அதுபோல் அண்ணன் கேசவன் அவர்கள், இந்த இரண்டு பேருமே பேசிய பல விடயங்களுக்குள்ளே எனக்கு இரண்டு விடயம் மிகவும் நன்றாக பிடித்தது. ஒன்று அவர்கள் சொன்ன வணக்கம், மற்றது அவர்கள் சொன்ன நன்றி. இந்த ரெண்டு விடயமும் மிக நன்றாக பிடித்திருந்தது. ஏனென்று கேட்டால் அது ரெண்டுமே உணர்வு சார்ந்தவை. இடையிலே அவர்கள் பேசியவை எல்லாம் அறிவு சார்ந்த விடயங்கள், அதுவும் அவர்கள் சொன்னது போல பிறழ்வுபட்ட விடயங்கள். இன்றைய உலகினுடைய தவறுகளுக்கு என்று சொல்லுகிற போது இவர்கள் சொன்னார்கள், மிகவும் உன்னதமான வள்ளுவன் சொன்ன அந்த நன்றின்பால் உணர்த்தி நிற்கின்ற அறிவினுடைய உயர். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய தவறுகள் எல்லாமே, உலகத்திலே அறிவாளி எத்தனை பேர், ஆனால் உணர்வு இல்லாதவன் என்று எவனுமே கிடையாது. அறிவு இல்லாதவன் என்று இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறான். உலகத்திலே எங்கோ ஒரு நாள் அறிவாளிக்கு மட்டும்தான் பிறழ்வு இருக்கிறது, அறிவாளிகள் மத்தியில் தான் தவறு இருக்கிறது என்று சொன்னால் அது அறிவினுடைய தவறு என்று எடுத்துக்கொள்ளலாம். உலகடங்கிலும் உலகு நிறைந்து தவறுகள் மலிந்து கொண்டு போகிறது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. இந்த அதிகரித்து கொண்டு போகின்ற தவறுகளுக்கெல்லாம் பெரிதும் காரணமாக இருப்பது மனுக்குலத்தினுடைய உணர்வு பிறழ்வு தான். இந்த பாருங்கள், திருக்குறளை உலக பொதுமறை என்று இன்று கொண்டாடுகிறோம். இன்று அல்ல, அது எழுந்த காலத்திலிருந்தே மதிப்போடு வந்திருக்கிறது. திருக்குறளுக்கு விட மிக காலத்தால் மூத்த ஒரு நூல் இருக்கிறது, அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரத்திலே அரச நீதி உலகத்துக்கு வேண்டிய தேவையான விடயங்கள் என்று எத்தனையோ விடயங்கள் இருந்தன. அப்படி இருந்தும் திருக்குறள் அளவுக்கு அது இன்றும் புகழ் பெறவில்லை, அன்றும் புகழ் பெறவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதிலே அறிவு மட்டும்தான் நிரம்பியிருந்தது. மனித உணர்வுக்கு, இதய விரிவுக்கு, மனிதனுடைய உன்னதமான பண்பாட்டுக்கு அங்கே இடம் இருக்கவில்லை. இது மனுக்குலத்தினிடம் உணர்வு சார்ந்த நல்ல ஒரு ஏற்பு இருந்ததற்கான சான்று. இன்றைக்கு கிட்டத்தட்ட அர்த்த சாஸ்திரம் மதிப்பு பெறாது போனாலும், அர்த்த சாஸ்திரத்துக்கு ஏற்றால் போல சுயநலமாக தான் உண்டு தன் வாழ்வுண்டு வளர்கின்ற, பொருளாதாரம் வளர்ந்தால் போதும் என்று நினைக்கின்ற மனோபாவம் வந்துவிட்டது. 30 நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி என்று ஒரு புத்தகம் அடித்தால் அவனே கோடீஸ்வரன் ஆகிடலாம். அந்த புத்தகத்தை விற்றுக்கொண்டே அவன் பிழைத்து விடுவான். வாங்கியோன் பாடு அது வேறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசம் இன்று பாருங்கள், ஒன்றும் வேண்டாம், உலகத்திலே இன்றைக்கு இப்போ அண்மை காலமாக ஒருவன் இன்னொருவனுக்கு செய்கின்ற கொடுமை, மற்றவர்களுக்கு சுயநலத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே மற்றவர்களை எப்பாடுபட்டாவது வஞ்சித்து தான் வாழ்ந்து விட்டால் போதும் என்று நினைக்கின்ற நினைப்புக்கு மனிதனுடைய உணர்விலே ஏற்பட்ட பிறழ்வு தான் காரணம் என்று சொன்னேனே, அதைவிட கொடுமை தன்னுடைய உணர்விலே ஏற்படுகிற பிறழ்வினாலே தற்கொலைகள் மலிந்து கொண்டு போகின்றன. இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மோசடி, ஒரு அறிவு சிந்தனையை சிந்திக்கவே வேண்டாம், உணர்விலே ஏற்பட்ட பிறழ்வு காரணமாக தற்கொலைகள் மலிந்து கொண்டு போகின்றன. சகமனிதனை சகமனிதன் கொல்லுகின்ற, கொலை செய்து வீசுகின்ற என்று நாளுக்கு ஒரு சம்பவம் நடக்காமல் இல்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. பாருங்கள்,
அதாவது எங்களுடைய சைவம் அல்லது எங்களுடைய தமிழ் மத ரீதியாக பார்க்க வேண்டாம், இன ரீதியாக எங்களுடைய மனிதத்தினுடைய அல்லது மனித ரீதியாக பார்த்தால் எல்லோ அதாவது இன்பமே சூழ்க, இந்த பாருங்கள் சூழ்க வாழ்கன்று ரெண்டு ரைமிங்கான வார்த்தைக்குள்ளேயே மனித உணர்வுகள் அத்தனையையும் எங்களுடைய வாழ்வினுடைய எங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் அத்தனையையும் கொண்டு வந்து ஊத்தினான். இன்பமே வாழ்க எல்லோரும், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. தென்னாருடைய சிவனையை போற்றி என்று சைவம் தென்னாட்டில் இருக்கின்ற சிவனை வணங்குகிற போது கூட எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகம் முழுக்கலுக்கும் உள்ள அத்தனை பேருக்கும் இறைவனாக. இப்படி மனிதத்தை மதித்து மனித உணர்வு தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது. இன்றைய உலகினுடைய தவறுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது இந்த உணர்வு. வாசுதேவா அவர்களே, உணர்வு என்பது ஒரு மனிதனுக்குள்ளே இயல்பாக எழும்புகிற ஒன்று. உண்மை. அந்த உணர்வு நல்ல உணர்வாகவும் இருக்கலாம், தீய உணர்வாகவும் இருக்கலாம். சரி, அது ஒரு மனிதனிடம் இரண்டும் இருப்பதென்றது இயல்பு. தீய உணர்வை கட்டுப்படுத்தி நல்ல உணர்வை கொண்டு வர வேண்டிய வேலை அறிவை சார்ந்த வேலைதான். இன்றைக்கு உலகம் பிறழ்ந்து நிற்கிறதென்றால் தீய உணர்வு அதிகரித்ததால் தான் பிறழ்ந்து நிற்கிறது. ஆகவே அறிவு புரட்சி தான் அந்த காரியத்தை செய்ததென்று ஏன் எடுக்கக்கூடாது? அறிவு புரட்சி காரணமாக இருக்கலாம், அது அது சரி. ஆனால் பொதுவாக எல்லா மனிதர்களும் அறிவினால் தன்னுடைய உணர்வை சமப்படுத்தினார்கள் என்று சொல்வதை விட இயல்பாகவே உணர்வு பண்பாட்டு உணர்வு பண்பட்டவர்களாக இருந்து கொண்டு ஒரு செவ்வனே செவ்விய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இன்றைய இந்த 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 உலகினுடைய பெருந்தவர்களுக்கு பாருங்கள், பொதுவாக காட்டிலே வேட்டையாடி வாழ்ந்த மனிதன், வேட்டை அதாவது எங்களுடைய ஆதிகால மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலத்திலே பிற உயிர்களை வஞ்சித்தான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் மனிதர்களுக்குள்ளே மனிதர்கள் போட்டி போட்டு சண்டையிட்டதாக பெரிய அளவிலே வரலாறு இல்லை. மனிதம் இன்றைக்கு மிகவும் பின்தங்கியதாக கேள்விக்கிடமானதாக இந்த பிறழ்வுக்குரிய நிலையிலே போய்கொண்டிருப்பதற்கு அறிவிலே நாங்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் தவறுகள் மலிந்து கொண்டிருக்கிறது என்றால் ஐயா அவர்கள் எப்போதும் பட்டிமண்டபத்திலே அல்லது பொதுவாக பேச்சுகளிலே சொல்லுகின்ற ஒரு விடயம், அறிவினுடைய விரிவு என்பது மூளையை கூர்மைப்படுத்தி கொண்டே போகும். ஆனால் இலக்கியங்களினுடைய பயன்பாடு என்பது இதயத்தை விரிவித்து கொண்டே போகும். இதயத்தினுடைய விரிவுதான் மனுக்குலத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும் என்று. அறிவினுடைய வளர்ச்சி என்பது எங்களுடைய அணித்தலைவர் குறிப்பிட்டது போல இன்றைக்கு தொழில்நுட்பம் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் வளர்ந்து கொண்டு போகின்றது. அது மனித உணர்வுகளை மழுங்கடிக்க செய்கின்றது. அந்த மனித உணர்வுகள் பிறழ்ந்து மழுங்கடித்து கொண்டு போகின்ற காரணத்தினால் இன்றைய உலகில் தவறுகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அது துரிதகதியில் இன்னும் மிக அளவிலே வளர இருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது உலகத்தின் ஒட்டுமொத்த உலகத்தவர்களுடைய கடமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பெரியவர்களே, நண்பர் வாசுதேவா அவர்கள், உணர்வினுடைய பிறழ்வு தான் உலகினுடைய தவறுகளுக்கு காரணம். மனுக்குலத்தினுடைய உணர்வு பிறழ்வு தான் இன்றைய உலகின் தவறுக்கு காரணம் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இனி இந்த பட்டிமண்டப மரபின்படி தங்களுடைய கருத்துக்களை தொகுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அணித்தலைவர்களுக்கு வருகிறது. இந்த தொகுப்புறையில் எஞ்சியிருக்கின்ற சில கேள்விகளுக்கு விடை சொல்லி எங்களுடைய அணியினுடைய வாதங்களை தொகுத்து வைக்க விரும்புகிறேன். அறிவு பிறழ்வு தான் இன்றைய இன்னல்களுக்கு பெரிதும் காரணம் என்று பேசிய அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் நண்பர் கேசவன் வந்து கதை விடுறார். எப்படி விடுறார்? குழந்தை ஓடிச்சாம் முன்னுக்கு, ரெண்டாவதாக வந்த குழந்தை விழுந்துச்சாம், முதல் குழந்தை உணர்வால் தட்டி கொடுத்து அதெல்லாம் விட்டுச்சா, அதால் ஃபஸ்ட் ப்ரைஸை முதலாவது இடத்தை தவற விட்டுதான். வெளியிலேருந்து வந்த அம்மா அறிவாக செயற்பட்டாவாம், குழந்தைக்கு அடித்தாவாம், ஏன் நீ ப்ரைஸை விட்டுட்ட உண்டை வேலையை பாருன்னு சொன்னாவாம். நல்லா விடுறீங்க ஐயா கதை. அந்த தாய் இந்த அறிவுபூர்வமாக அறிவு பிறந்து கதைப்பதற்கு அடிப்படையாக இருந்தது எது? தாய்மை உணர்வு. என்னுடைய பிள்ளை வெல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் அவளுடைய அறிவை புரட்டியிருக்கிறதே தவிர, அந்த என் பிள்ளை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை அவளுக்கு கொடுத்த தாய்மை உணர்வு தான் அனைத்து தவறுகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பாரதியை காட்டுகிறீர்கள், தெளிந்த அறிவு வேண்டும் என்றுதான் பாரதி கேட்டான் என்று. அந்த பாடலை முன்னுக்கு இருந்து பாருங்கள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். எனவே ஒன்று மனது சார்ந்தது, வாக்கு சார்ந்தது, புத்தி சார்ந்தது என்று வருகின்ற பொழுது அடிப்படையை பின்னிருந்து நீங்கள் சென்று பார்த்தால் எல்லாவற்றுக்கும் மூலமாக அமைவது உள்ளம், உணர்வு. எனவே மூலமாக அமைகின்ற ஒன்று பிறழ்ந்தால்தான் ஏனையவை பிறழ முடியும். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், அறிவும் பிறழ்ந்திருக்கிறது இன்றைக்கு மறுக்கவில்லை, உணர்வும் பிறழ்ந்திருக்கிறது. ஏது அடிப்படையாக பாரதூரமாக இன்னல்கள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்றால் இந்த அறிவு பிறழ்வுக்கும் காரணமாக இருக்கின்ற உணர்வு பிறழ்வு அதிக செல்வாக்கு செலுத்துகிறது என்று எங்களுடைய வாதத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மிக முக்கியமாக ஒன்று கேசவன் அவர்கள் சொல்லுகிறார், அறிவு என்பது உணர்வு பிழைக்கிற பொழுது காப்பாற்ற வேண்டியது, அப்படி காப்பாற்றாமல் இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தில் அழிவு அதிகமாக வருகிறது என்று. எங்களுடைய கட்சிவாதம் என்றால், சரி இந்த உலகம் முழுவதும் அறிவோடு கல்வியறிவோடு இருக்கின்றனவா, எல்லா மக்களும் கல்வியறிவு பெற்றுவிட்டார்களா, அறிவோடு இருக்கிறார்களா? இல்லையே, எத்தனையோ பாமர மக்கள் இருப்பதாக புள்ளி விவரம் காட்டுகிறது. அந்த பாமர மக்கள் இன்னல் அனுபவிக்கிறார்களே, என்ன காரணம் என்றால் அங்கே உணர்வு பிறழ்வு தான் இருக்கிறது. பாரதியை நீ உதாரணம் காட்டுகிறபடியால் சொல்கிறேன், செய்கதவம் செய்கதவம் தவம் செய்தால் எய்த விரும்பியது எய்தலாம், அன்பு சிறந்த தவம் இல்லை. கடைசி அவர் வரி சொல்கிறான், அன்புற்றார் இன்புற்று வாழல் இயல்பு. நினைத்து பாருங்கள், வையகத்தில் அனைவரும் இன்புற்று வாழலாம், அன்பிருந்தால் இன்புற்று வாழலாம், அறிவை பற்றி பேச்சே இல்லை. எனவே இன்றைக்கு இன்புறவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் இன்புறவில்லை என்றால் அந்த அடிப்படையாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அன்பு இல்லை, அன்பு யாரிடமும் இல்லை, அந்த அன்பு சுயநலத்தை தந்துவிட்டது. எங்கள் உணர்வு பொதுநலமாக போக வேண்டிய உணர்வு, சகோதரத்துவத்தோடு போக வேண்டிய உணர்வு, உலகநேயமாக வளர வேண்டிய உணர்வு பிறழ்ந்து சுயநலம் சுயநலம் என்கின்ற காரணத்தினால் மிருகங்களுக்குரிய காட்டை அளித்து நாங்கள் வீடு கட்டுகிறோம் வீடு கட்டுகிறோம் நாங்கள் இப்படித்தான். எனவே எல்லா இடங்களிலுமே எங்களுடைய உணர்வு பிறழ்ந்து விட்டிருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அறிவும் செல்ல வேண்டிய இடத்தில் செல்ல முடியாமல் இருக்கிறது, வாக்கும் செல்ல வேண்டிய இடத்தில் செல்ல முடியாமல் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இந்த அடிப்படைகளை வைத்து நோக்கின்ற பொழுது இன்றைய அனைத்து இன்னல்களுக்கு அறிவு பிறழ்வும் காரணமாக இருந்தாலும் அந்த அறிவு பிறழ்வுக்கும் காரணமாக அமையக்கூடிய உணர்வு பிறழ்வு சுயநல நோக்கம் மானுட தன்மையற்ற உணர்வுதான் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது என்று சொல்லி, அதனால் இன்றைய உலகின் தவறுகளுக்கு பெரிதும் காரணம் உணர்வு பிறழ்வுதான் என்று சொல்லி எங்களுடைய கட்சிவாதங்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. நண்பர் பிரசாந்தன் அவர்கள், உணர்வு பிறழ்வுதான் உலகத்தினுடைய தவறுகளுக்கு காரணம் என்கின்ற தன்னுடைய அணியினுடைய தொகுப்புரையை தெளிவுபடுத்தி உரைத்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் அறிவு பிறழ்வுதான் உலகத்தின் தவறுகளுக்கு காரணமாகிறது என்ற அணியின் தலைமையேற்று பேச வந்திருக்கிற தமிழறிவு சிவகுமாரன் அவர்கள் தன்னுடைய தொகுப்புரையை இங்கே நிகழ்த்துவார். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் பிரசாந்தன் கடைசியாக சொன்ன வார்த்தை எனக்கு சிரிப்பை தருகிறது. ஒரு நல்ல இலக்கியவாதி ஒருத்தர், என் தம்பி கேசவன் சொன்ன அந்த தாய் பள்ளிக்கூடத்தால் ஓடி வந்த பிள்ளைக்கு சொன்ன அந்த சுயநலம் சார்ந்த அந்த ஆலோசனையை கேட்கின்ற பொழுது பிரசாந்தனாக இப்படி மாறிவிட்டது. கோசலையிடம் வந்து ராமன் பரதனுக்கு முடி என்று சொன்ன பொழுது நின்னினும் நல்லன் என்பதை சிலாகித்து பேசிய பிரசாந்தன் உணர்வு பிறந்ததினால் இல்லை, அறிவு பிறந்ததினாலே தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இல்லை என்று சொன்னால் பிரசாந்தனிடமிருந்து அது ஒரு நாளும் வராது. நடுவர் அவர்களே, நாங்கள் ஆரம்பத்திலேயே தெளிவாக சொன்னோம், உணர்வு என்பது ஒரு கணத்தில் நடப்பது, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், ஆனால் அதனால் வருகின்ற பாதிப்பினுடைய அழிவினுடைய ஆபத்தினுடைய வீரியம் குறைவு. ஆனால் அறிவு என்பது அந்த ஒருவனை கொல்ல வேண்டும் அல்லது ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை உள்வாங்கி பல பேர் சேர்ந்து இன்றைக்கு வல்லரசுகள் செய்கின்ற அழிவை விடவா இன்னொன்று செய்துவிட முடியும்? எத்தனை பேர் கூடியிருந்து தனி அறைக்குள்ளே இருந்து நாட்கணக்கிலே திட்டம் போட்டு அதைத்தான் சொன்னேன், சகுனிகள் டிப்ளோமேட் என்று சொன்னேன், ராஜதந்திரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பல பேர், அங்கே உணர்வுக்கு இடம் இல்லை. அவர்கள்
பல நாள் அதைத்தான் வடிவேலு சொல்கிற மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ண வேண்டும். அந்த பிளான் பண்ணி பண்ணுறது தான் அழிவு கூட. அந்த அறிவு இன்றைக்கு கல்வி திட்டத்தை பாருங்கள். நான் கணிநேரமாக எதிர்பார்த்திருந்த ஒரு சொல்லை பிரசாந்தன் சொல்லி வைத்தார், சுயநலம். இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை அழிவுகளுக்கும் காரணம் அளவுக்கு மிஞ்சிய சுயநலம், தன்னலம். அது எங்கே வித்திடப்படுகிறது? இன்றைய கல்வி முறையில் வித்திடப்படுகிறது. இன்றைக்கு கல்வி முறை எப்படி இருக்கிறது என்றால், தனக்கு தனக்கு நீ மட்டும் உயர்ந்து செல்வதற்காக நீ எதுவும் செய்யலாம், மற்றவனை எப்படியும் பாதிக்கலாம். இன்றைய கல்வி முறை அதுதான் பேசுகிறது. அந்த கல்வி முறையினால் வந்த விளைவு என்ன தெரியுமா? உயிரற்ற பொருட்களை நேசிக்கிறான். மீண்டும் நான் சொல்கிறேன் நடுவரவர்களே, உயிரற்ற பொருட்களை நேசிக்கிறான், உயிருள்ள மனிதனை பாதிக்கிறான், உயிருள்ள மனிதனை பாவிக்கிறான், பாதிக்கிறான் பாவிக்கிறான். இவ்வளவு நடந்தது சுயநலத்தினாலே தான். இன்றைக்கு கல்வி முறையே அப்படி ஆகிவிட்டது. அது மட்டுமில்லை, இன்றைக்கு பாருங்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், இன்றைக்கு பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் தப்பி பிழைத்து போய்விடுகிறார்கள். எப்படி? அவர்கள் தங்களுடைய அறிவை தங்களுடைய பிழையான நடைமுறைகளுக்கும் தாங்கள் சிறையில் இருந்து அல்லது சிறை செல்லாமல் தப்புவதற்கும் பயன்படுத்துகிறார்கள். அறிவிலே குறைந்த சின்ன சின்ன மீன்கள் இந்த சட்டம் என்கின்ற வலையிலே அகப்படுகின்றன. பெரிய பெரிய சுறா மீன்கள் எல்லாம் அந்த வலையை அறுத்து கொண்டு போகின்றன. ஏன்? இந்தியாவிலே விஜய் மல்லையாவினுடைய கதை என்ன ஆகிவிட்டது? அவ்வளவு கோடிகளை எல்லாம், ஒரு தேசத்தினுடைய பெரிய சொத்தை எல்லாம் கொள்ளையடித்துவிட்டு தான் இன்று வரையும் வழியிலே இருக்கிற முடிகிறது என்றால், அந்த அறிவு பிறழ்வுதான் அதற்கு காரணம். இன்றைக்கு எத்தனை எத்தனை இடங்களிலே பார்க்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், எங்களுடைய அந்த அறிவு பிறழ்வின் காரணமாக அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார். எந்த விதமான சூழ்நிலையிலே கூட அறிவு என்ன செய்ய வேண்டும்? உணர்வு கெட்டுப்போனாலும் சரி, கேசவன் மிக அழகாக சொன்னார், உணர்வு பிறந்து போனால் கூட அதை சரியாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது அறிவு தான். அதனாலே தான் நடுவரவர்களே, மன்னன் உணர்ச்சியின் கொந்தளிப்பிலே உள்ளவன், சக்கரவர்த்திகள் உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பிலே இருப்பார்கள். ஆனால் நல்ல மந்திரிகள் ஏன், நல்ல மந்திரி சபை ஏன் அமைவது ஒரு நாட்டிலே? நல்ல மந்திரி ஒரு அரசனுக்கு ஏன் அமைய வேண்டும் என்று சொன்னால், அவன் உணர்ச்சியிலே இருந்து விடுபட்டு, உணர்ச்சி கொந்தளிப்பிலே இருந்து விடுபட்டு, தான் கற்ற நூல்கள், தான் பெற்ற அறிவு, அதையெல்லாம் நிலையாக எடுத்து சொல்லி மன்னனை உணர்ச்சியிலே இருந்து விடுவித்து அவனை அறிவு வழி கொண்டு சென்றால்தான் அந்த நாடு சரியாக இருக்கும். அறிவுக்கு உயர்வாக இருக்க வேண்டிய கல்விமான்கள், உயரத்தினுடைய இந்த உலகத்தினுடைய மிக உச்ச நிலையிலே இருக்க வேண்டிய கல்விமான்களுடைய அளவுக்கு மிஞ்சிய சுயநலம். அதனால படித்தவன் புலவிட்டால் பல பேருக்கு நஷ்டம். படித்தவன் என்று சொல்வது அறிவுள்ளவனை. படிக்காதவன் செய்கின்ற தவறு ஒரு கணத்திலே ஒருவனை பாதிக்கும். அதனாலே சொன்னார், தடியினாலே பொல்லினாலே அடிபட்ட காலத்திலே வந்த ஆபத்துக்கள் குறைவு. அன்றைக்கும் உணர்வு இருந்தது. உணர்வு பிறகு எப்ப இல்லை? எங்களுடைய ராமாயண மகாபாரதத்திலே ராவணன் மற்றவனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு வந்து வைத்தது ஒரு உணர்வு பிறழ்வு. ஆனால் இன்றைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த அறிவு வளர்ச்சியை விட அழிவு ஆயுதங்கள் மிக அதிகமாக போய்விட்டன. இன்றைக்கு ஆயுதங்களை திட்டமிட்டு வியாபாரம் செய்கிறார்கள், புது புது நோய்களை உருவாக்கி விடுகிறார்கள். இன்றைக்கு இந்த கொரோனா எப்படி வந்ததென்றே இன்னும் தெரியவில்லை. யார் உருவாக்கினார்கள் என்று தெரியவில்லை. இயற்கையினால் வந்ததாக என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உணர்வு என்பது, நாங்கள் உணர்வு பிறழ்வு இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் நாங்கள் தலைப்பையே விட்டு விலகுகிறோம் என்று பொருள். உலகினுடைய அழிவுகளுக்கு பெரிதும் காரணம் என்று சொன்னால் உணர்வு பிறழ்வும் காரணம்தான். ஆனால் உணர்வு பிறழ்வினாலே வருகின்ற ஆபத்துக்கள் பாதிப்புகள் அளவும் வீரியமும் குறைந்தவை. ஆனால் அறிவினாலே வருகின்ற அறிவு, அது வளர வளர அதனுடைய அழிவும் வளர்கிறது என்று எடுத்து காட்டினோம். அறிவு வளர அழிவும் வளருது என்றால் அதுக்கு என்ன பொருள்? அறிவினாலே தான் இந்த அழிவுகள் ஏற்படுகின்றன என்று காரணம். அறிவை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் தீமைக்கு பயன்படுத்துகின்ற தனி மனிதனுடைய சுயநலமாகட்டும், ஒரு பெரிய வல்லரசுகளுடைய சுயநலமாகட்டும், அதனால்தான் இன்றைக்கு உலகிலே மிகப்பெரிய தவறுகள் நடைபெறுகின்றன என்ற காரணத்தினால், மனுக்குலத்தினுடைய உணர்வு பிறழ்வை விட அறிவு பிறழ்வினாலே தான் இன்றைக்கு உலகில் பெரிய பெரிய தவறுகளும், அந்த தவறினாலே வருகிற அழிவுகளும் நடைபெறுகின்றன என்கின்ற எங்கள் அணியினுடைய தொகுப்புரையை நிகழ்த்தி இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுடைய திருவருளை மீண்டும் ஒரு தரம் பணிந்து மகிழ்கின்றேன். ஒரு ஆழமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு இத்தகைய ஒரு பட்டிமண்டபத்தை பொதுமக்களுக்காக வழங்குவதற்கு துணிந்த
சக்தி டிவி நிறுவனத்தாருக்கு என் நன்றியறிதலை உரைத்து மகிழ்கின்றேன். தங்களுடைய ஆழ்ந்த அறிவினாலே இந்த விவாதத்தை சிறப்புறச் செய்த பேச்சாளர் பெருந்தகைகளுக்கு என் அன்பும் நன்றியும் வணக்கமும் உரித்தாகும். இப்பொழுது இந்த மன்றத்திற்கான தீர்ப்பினை உரைக்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கிறது. ஒரு ஆழமான விஷயம் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னது எவ்வளவு தூரம் உண்மை என்பது நான் வழங்கப் போகிற தீர்ப்பிலே உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். அறிவு உணர்வு என்ற இரண்டு விஷயங்களை தொட்டிருக்கிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் அறிய வேண்டும். அறிவு உணர்வு என்ற ரெண்டும் ஒன்று போல தெரிகிறதா என்று ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அப்படி இல்லை. அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு என்பதை முதலிலே நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். அறிவு எங்கே இருந்து பிறக்கிறது என்றால் புத்தியிலே இருந்து பிறக்கிறது. உணர்வு எங்கே இருந்து பிறக்கிறது என்றால் இதயத்திலே இருந்து பிறக்கிறது. இதுதான் அந்த வேறுபாடு. இந்த அறிவு முக்கியமா உணர்வு முக்கியமா என்று ஒரு கேள்வி எழும்புமானால் இரண்டும் முக்கியம் என்பதுதான் நம்முடைய மரபு சார்ந்த சிந்தனையிலே இருக்கிற ஒரு உண்மை. அறிவு இல்லாத உணர்வும் உலகத்தை அழிவை நோக்கி நகர்த்தும், உணர்வில்லாத அறிவும் உலகத்தை அழிவை நோக்கி நகர்த்தும். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தமிழர்களுடைய பாரம்பரிய சிந்தனையிலே என்ன சொன்னார்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்கிறார்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருக்குறள் இருக்கிறது. இந்த எண்ணென்றால் என்ன, எழுத்து என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் எழுதுகிற உரையாசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எண் என்பது புத்தியினுடைய செயற்பாடு, எழுத்து என்பது இதயத்தினுடைய செயற்பாடு. எண்ணென்று நாங்கள் சொல்லுகிற பொழுது கணிதத்தை கொண்டு கணிதத்தினுடைய அடிப்படையிலே பிறக்கிற விஞ்ஞானம் எல்லாவற்றையும் அதற்குள்ளே அடக்குகிறோம். எழுத்து என்று சொல்லுகிற பொழுது எழுத்து சொல் பொருள் என்று வரக்கூடிய இலக்கியங்கள் எல்லாவற்றையும் அதனுள்ளே அடக்குகிறோம். இந்த ரெண்டும் மனிதனுக்கு தேவை என்பதை நம்முடைய பெரிய இரண்டையும் கண் என்று சொல்கிறார்கள் என்றால் வலக்கண்ணா இடக்கண்ணா என உனக்கு தேவை என்று சொன்னால் ஒருவன் பதில் சொல்ல முடியாது. இரண்டுமே தேவைதான். இரண்டினுடைய அவசியத்தையும் உணர்ந்ததால் தான் அந்த இரண்டையும் கண் என்று சொல்லி அதன் ரெண்டினுடைய தேவையையும் நம் பெரியவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இங்கே இந்த உணர்வு அறிவு என்ற ரெண்டு விஷயத்திலே இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு இருக்கிறது என்று நாம் தெரிகிறது. வேறு வேறு இடங்களிலே இருந்து பிறக்கிறது என்று தெரிகிறது. இதிலே ஒரு பேருண்மை அடங்கியிருக்கிறது என்னவென்றால் உணர்வு தழும்புகிற காலத்திலே அறிவு அதை அடக்க வேண்டும், அறிவு தழும்புகிற காலத்திலே உணர்வு அதை நிலைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற வழிமுறை. இது ரெண்டிலே எது ஒன்று தவறுமானாலும், அறிவு அளவுக்கு அதிகமாக வளர்கிற பொழுது உணர்வு தளர்ந்து விடுமானால் அதனாலும் அழிவுதான் விளையும். அதுபோல உணர்வினுடைய மிகுதி வந்தால் அவனைத்தான் நாங்கள் பைத்தியக்காரன் என்கிறோம். அவனுக்கு எது செய்வதென்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பான். இந்த ரெண்டையும் சமப்படுத்தி வைப்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய கடமை, உலகத்தினுடைய கடமை என்று கூட அதை சொல்லலாம். இன்றைக்கு நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயத்திலே என்று கேட்டால், நான் தனித்தனியாக சொல்லவில்லை, பொதுப்பட சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த அறிவு உணர்வு என்கின்ற நிலையிலே நாம் அறிவை பார்க்கிற பொழுது அறிவு போட்டி என்பது இன்றைக்கு மிகுந்து விட்டது. அறிவு போட்டி என்பதற்கு ஒரு எல்லை இல்லாமல் போய்விட்டது. என்னவென்றால் அறிவை பயன்படுத்தி உலகத்தை தம் கைவயப்படுத்த நினைக்கிறார்கள் மனிதர்கள். இதுதான் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து. அறிவை வைத்துக்கொண்டு, அறிவினுடைய வளர்ச்சிகளை வைத்துக்கொண்டு, அதனுடைய செயற்பாடுகளை வைத்துக்கொண்டு இந்த உலக எனக்காக வேண்டும் என்று ஒரு சிலர் நினைத்ததனால்தான் இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய பிறழ்வை கண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் என்பது நமக்கு தேவையான ஒன்று, அதை யாரும் மறுக்க முடியாது. அறிவினுடைய விளைவாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்பது நமக்கு தேவையான ஒன்று. ஆனால் அந்த தேவைக்குரிய அளவை இன்றைக்கு மீறிவிட்டோம் நாங்கள். அதனால்தான் இன்றைக்கு உலகம் பெரும் துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு செய்தி படித்து நான் மிரண்டு போனேன். பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் 3 பெற்றோர்க்குரிய ஒரு பிள்ளையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை சொல்லுகிற பொழுதே எப்படி சொல்வதென்று தெரியாமல் எனக்கு இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்த அளவிலே ஒரு தாய் தந்தை அவர்களுக்கு ஒரு பிள்ளை, அப்படித்தானே பிள்ளை பிறக்கும். அப்படி இல்லாமல் 2 தந்தை ஒரு தாய் அல்லது 2 தாய் ஒரு தந்தை என்கின்ற 3 பேரை சேர்த்து கலக்க வைத்து ஒரு பிள்ளையை உருவாக்கலாம் என்று கண்டுபிடிக்கிறார்கள். நான் கேட்கிறேன்,
இது அறிவினுடைய ஒரு செயல்தான். இதனுடைய பயன் என்ன? புத்தியினுடைய ஒரு விரசம் என்று தான் நான் கருத வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இந்த அறிவுத்துறையினுடைய வளர்ச்சி என்பது எங்கே போய் நிற்கிறது என்றால், அண்மையிலே ஒரு சஞ்சிகையிலே ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறார், அது ரொம்ப ஆபத்தான இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஒரு காலத்திலே அறிவு என்பது அறிஞர்களுடைய கையிலே தான் தங்கியிருந்தது. அறிவினுடைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி என்பவையெல்லாம் அறிஞர்கள் கையிலே தங்கியிருந்தது. அவர்கள்தான் அறிவினுடைய வளர்ச்சியை தீர்மானித்தார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்றென்றால், பிறகு அது வளர வளர அதனுடைய தேவையும் அது செய்யக்கூடிய அதனுடைய ஆற்றலையும் கண்டுகொண்டவர்கள் பிறகு இந்த விஞ்ஞான வளர்ச்சியை அறிஞர்கள் கையிலே இருந்து பறித்து அரசாங்கங்கள் தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டது அறிவினுடைய வளர்ச்சியை. அது கூட பரவாயில்லை, ஏனென்றால் ஒரு அரசுக்கு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவன் கையிலே எடுத்தாலும் ஓரளவு அந்த அறிவுத்துறை வளர்ச்சி நெறிப்படுத்தப்படும் என்ற நிலை இருந்தது. இன்றைக்கு அது முற்றாக மாறி அறிவினுடைய வளர்ச்சி, அறிவினுடைய செயல்பாடு என்பது அறிஞர் கையில் இல்லை, அரசுகளினுடைய கையிலும் இல்லை, பெரும் பணக்காரர் கைக்கு போய்விட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே தனிப்பட்ட பணக்காரர்கள் அறிவுத்துறையை தங்கள் கைக்கு எடுத்துக்கொண்டார்கள். எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், விஞ்ஞானிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி, உயர்ந்த விஞ்ஞானிகளை விலைக்கு வாங்குகிறார்கள். விலைக்கு வாங்கி அவர்களை தங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டு அறிவு வளர்ச்சியை தமக்காக்கி கொண்டார்கள். அப்படி தமக்காக்கி கொள்கிற பொழுது ஒரு செல்வனுடைய நோக்கம் தன் செல்வத்தை வளர்ப்பதாக மட்டும்தான் இருக்கும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அவனுக்கு உலகம் பற்றி கவலை இருக்காது, மக்கள் பற்றி கவலை இருக்காது. ஒரு அறிஞன் அறிவை கையிலே வைத்திருந்ததுக்கும் அரசு கையிலே வைத்திருந்ததுக்கும் ஒரு செல்வந்தன் பெரும் செல்வந்தன் கையிலே வைத்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த பெரும் செல்வந்தன் தான் வாழ்வதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தான் நினைப்பான். அதுதான் இன்றைய உலகத்தினுடைய பெரிய கோளாறாக மாறியிருக்கிறது. அண்மையிலே நான் படித்த ஒரு செய்தி, இந்த பெரும் பணக்காரர்கள் என்ன சொல்கிறார்களாம், விஞ்ஞானிகளை விலைக்கு வாங்கி வைத்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற செய்தியை ஒருவர் எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒன்று நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடி. இது கட்டளை, இது வேண்டுகோள் அல்ல. ஏனென்றால் அவன் அவ்வளவு பணம் கொடுக்கிறான், கார் கொடுக்கிறான், அந்த வசதியை கொடுத்துவிட்டு இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு நீ இதை செய்து தர வேண்டும். எதை செய்து தர வேண்டும்? நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடித்து கொடு, அதாலே நான் செல்வன் சம்பாதிக்க வேண்டும். முடியவில்லையா? அதுதான் ஆபத்தான செய்தி. அடுத்த செய்தி, முடியவில்லையா, மருந்துக்குரிய நோயையாவது கண்டுபிடித்து கொடு என்கிறான். மருந்துக்குரிய நோயையாவது கண்டுபிடித்து கொடு என்கிறான். அவனுக்கு என்ன தேவை? தன் வியாபாரம் நடக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நோயை பற்றி நாங்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். அதாவது நோய் கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதன் உண்மை பொன்மையை பொய்மையை நாங்கள் ஆராய வேண்டாம். ஆனால் இது உண்மை என்பது நமக்கு தெரியும் என்னவென்று கேட்டால், ஒரு நோயைக்கான மருந்தை கண்டுபிடித்து கையிலே வைத்து கொண்டு நோயை பரவவிட்டால் அந்த மருந்து வியாபாரமாகும். இன்றைய நிலைமை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. விஞ்ஞான அறிவினுடைய வளர்ச்சி என்பதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், ஒரு சில செல்வர்களினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோமே தவிர மனுக்குலத்திற்காக பயன்படுத்தவில்லை. உணர்வு என்னாகி இருக்கிறது? இது அறிவினுடைய பாதிப்பு. உணர்வினுடைய பாதிப்பு என்னவென்றால், அங்கேயும் பிழை நடக்கிறது. எங்கே அந்த பிழை எப்படி நடக்கிறது என்றால், ஆலயங்கள் அதிகரித்து விட்டன, பக்தி குறைந்து விட்டது. கல்வி நிலையங்கள் அதிகரித்து விட்டன, அறிவு குறைந்து விட்டது. நாம் பார்க்கிற பொழுது இதை சமூகத்துக்குள்ளே காணுகிறோம். உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கான அந்த 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 வசதிகள் வளர்ந்து கொண்டு போகின்றன, ஆனால் அந்த உணர்வு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுடைய கையிலையும் தொலைபேசி. அந்த தொலைபேசியை பார்த்தால், ஒரு காலத்திலே தொலைபேசி என்பது ஏன் வந்தது என்று கேட்டால், ஒரு தந்தையோடு தாய் பேச வேண்டும், அல்லது காதலனோடு காதலி பேச வேண்டும், பிள்ளையோடு தந்தை பேச வேண்டும். இது ரொம்ப தூரமாக இருக்கிறவர்கள் பேசி தங்கள் உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருவி வந்தது. ஆனால் இந்த கருவியினுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய், தந்தை, பிள்ளை என்று எல்லார் கையிலும் ஒரு தொலைபேசி. தனக்கு பசிக்கிறது என்பதை தாய்க்கு இந்த தொலைபேசி மூலம் செய்தி சொல்லுகிறான். தாய் இடியப்பம் அவித்து விட்டேன் என்று அறிவிக்கிறாள். இன்னும் கொஞ்ச காலம் போய்விட்டால் பேசுகிற சக்தியையே நம்முடைய இளைய தலைமுறை இழந்து விடுமோ என்று பயமாக இருக்கிற அளவுக்கு மாறிவிட்டது. உணர்வு பகிர்வு என்பதிலே உண்மைத்தன்மை போய்விட்டது. எதிலும் இல்லை, எதிலும் உண்மைத்தன்மை இல்லை. ஆலயத்துக்கு போனால் ஆலயங்கள் ஒன்றுக்கு பத்தாக வளர்ந்திருக்கின்றன, பக்தி குறைந்து விட்டது. ஒரு காலத்திலே கண்ணப்பர் இருந்தார் என்று படிக்கிறோம், எல்லா மதத்திலும் பெரியவர்கள் இருந்தார் என்று படிக்கிறோம். இன்றைக்கு தேடி பார்த்தாலும் அப்படி ஒருவரையும் காண கிடைக்காமல் இருக்கிறது. ஆகவே இங்கோ ஒரு பிழை இருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. அறிவுத்துறையிலேயும் வளர்ச்சி என்பது உண்டு,
ஆனால் தேய்ந்திருக்கிறோம். உணர்வுத்துறையிலையும் வளர்ச்சி என்பது உண்டு. அதற்கான காரியங்கள் எல்லாம் பலதும் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு முறை ஒரு பேரறிஞர் சொன்னார், அறிவுத்துறை சார்ந்த முயற்சிகள் இன்றைக்கு 10 மடங்கு வளர்ந்து விட்டன, அறிவு 1 மடங்காக குறைந்து விட்டது என்று சொன்னார். அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். உணர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு யாருடைய உணர்வுக்கும் மதிப்பில்லை. ஒரு பெற்றோரை பிள்ளை மதிப்பதில்லை. வர வர நம்முடைய நாடுகளிலே அனாதை விடுதிகள் அதிகரித்து கொண்டு போகின்றன, முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டு போகின்றன. இதை வளர்ச்சி என்று வேறு சொல்லி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரிலே இப்போதெல்லாம் 10 முதியோர் இல்லம் இருக்கிறது, 10 போலீஸ் ஸ்டேஷன் வந்து விட்டது, 10 நீதிமன்றம் வந்து விட்டது என்பதையெல்லாம் வளர்ச்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இது வளர்ச்சி ஆகுமா? இதெல்லாம் தேய்தல் தான். உணர்வு தேய்தலினாலே வருகிற தவறு. பிள்ளைகளை பெற்றோர்கள் கொண்டு போய் விடுதிகளிலே விடுகிறார்கள், பெற்றோரை பிள்ளைகள் கொண்டு போய் விடுகிறார்கள். உணர்வினுடைய சிதைவுக்கு இவையெல்லாம் அடையாளங்கள். எங்கே இது நடக்கிறது என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். அந்த உண்மையை மட்டும் தெரிந்து கொண்டுமானால் போதும், அறிவுத்துறையினுடைய வளர்ச்சி எல்லாம் சுயநலம் நோக்கி போகிறது. உணர்வுத்துறை சார்ந்த விஷயம் எல்லாம் சுயநலம் போகிறது. நான் வாழ்ந்தால் காணும், மேற்கு நாடுகளுக்கு நான் போன பொழுது நான் கண்டு ஆச்சரியப்பட்ட விஷயம், ஒரு காதலனும் காதலனையும் வந்து ஒரு தேநீர் குடிக்கிற இடத்திலே வந்து தேநீர் அருந்துகிறார்கள். ரெண்டு பேரும் காதலனும் காதலியும் அருந்திவிட்டு தனித்தனியே அந்த தேநீருக்கான பணத்தை அவர் கொடுத்து விட்டு போகிறார்கள். இதுதான் ஒரு காதலன் காதலி செய். நம்முடைய பாரம்பரியமான அந்த எண்ணத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் அப்படி நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு காதலிக்கு ஒரு தேநீர் வாங்கி கொடுக்க கூட கணக்கு பார்க்குறான் ஒரு காதலன். இதுதான் வளர்ச்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒட்டு மொத்தமாக பார்த்தால் அதனாலே தான் உலகம் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை, தவறான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்றால், அதை நினைத்து வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. தன்னுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமூகமும், அது மனிதக்குலம் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறதோ அவர்களெல்லாம் தங்களுடைய பலத்துக்கேற்ப இந்த உலகத்தை அவர்கள் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். காற்று அசுத்தமாக போய்விட்டது, நிலம் அசுத்தமாக போய்விட்டது, தண்ணீர் அசுத்தமாக போய்விட்டது, நெருப்பை மட்டும் விட்டு வைத்திருக்கிறோம், ஆகாயம் அசிங்கமாக போய்விட்டது. இன்றைக்கு ஆகாயத்திலே மேலே பார்த்தால் 6000 செய்மதிகள் சுற்றி கொண்டிருக்கிறது என்று செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்மதிகள் கொஞ்ச நாள் வேலை செய்த பிறகு ஆகாய குப்பையாக தெரியப் போகிறது. இதையெல்லாம் தெரிகிற பொழுது ஆச்சரியப்படுகிறோம். எங்கே ஒரு பிழை நடந்திருக்கிறது என்று கேட்டால், நாங்கள் மனுக்குலம் என்று தலைப்பிலே போட்டிருக்கிறார்கள், மனுக்குலம் சமநிலைப்படவில்லை. அறிவிலும் உணர்விலும் சமநிலைப்பட வேண்டும். ஏன் இந்த பிழைகளெல்லாம் நடக்கிறது என்றால், அறிவு உணர்வை கட்டுப்படுத்தவில்லை, உணர்வு அறிவை கட்டுப்படுத்தவில்லை. ஏதோ ஒன்று ஒரு காலத்திலே விஞ்சிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அறிவுத்துறையும் சிதைகிறது, உணர்வுத்துறையும் சிதைகிறது. அதனாலே இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பு எதுவாக இருக்க முடியும் என்று கேட்டால், அறிவினுடைய சிதைவா புரள்வா உணர்வினுடைய புரள்வா என்று கேட்டால், இரண்டினுடைய புரள்வும் என்று தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பட்டிமண்டபங்களிலே நான் இப்படி தீர்ப்பு சொல்கிறவன் அல்ல. ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிற விஷயங்களிலே ஒன்று அசைந்தால் மற்றையது அசையும். ரெண்டும் வேறு வேறு தான், ஆனால் ஒன்றிலே ஒன்று சார்ந்து நிற்கிறது. இந்த சார்ந்து நிற்கிறதுனாலே ஒன்று அசைகிறது. அறிவினுடைய விஷயம் கொஞ்சம் முந்தி சுயநலப்பட்ட உடனே உணர்வு அதைவிட மிஞ்சி சுயநலப்படுகிறது. இந்த சுயநல போட்டியிலே தான் இன்றைக்கு உலகம் தவறாக போய்கொண்டிருக்கிறது. இந்த தவறுக்கு யார் காரணம் என்றால், அறிவினுடைய பிறழ்வும் காரணமாக இருக்கிறது, உணர்வினுடைய பிறழ்வும் காரணமாக இருக்கிறது. இந்த பிறழ்வுகள் எங்கே தொடங்கின என்பதுதான் கேள்வி. எது முதலிலே பிறழத் தொடங்கியது என்பதுதான் கேள்வி. உணர்வுகள் எல்லாம் சாந்தமாகத்தான் இருந்தன. உணர்வுகள் எல்லோருக்கும், எல்லா நாட்டிலும் எல்லோருக்கும் உணர்வுகள் சரியாகத்தான் இருந்தது. எங்கே தவறு நிகழ்ந்தது என்று கேட்டால், அறிவுத்துறை வந்து செல்வத்தை காட்டி அந்த சமநிலையை கெடுத்தது. எனக்கு ஒரு கார், எனக்கு ஒரு வீடு என்று தொடங்கின உடனே அது சுயநலமாக மாறி மனுக்குலத்தை ஆட்டத் தொடங்கியது. அந்த சுயநலத்தின் விளைவாக வந்த அசைவு தான் இன்றைக்கு உணர்வு பிறழ்வுக்கும் காரணம், அறிவு பிறழ்வுக்கும் காரணம். இவை இரண்டும் தான் இன்றைய உலகத்தினுடைய தவறுக்கு காரணம். தனியே ஒன்று என்று சொன்னால் அது தவறாகிவிடும் என்றபடியால், இன்றைய உலகின் தவறுக்கு காரணம் இவ்விரண்டினுடைய பிறழ்வே என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.